ரெண்டு காதையும் மாதிரி வச்சுக்கோங்க. வேலும் மயிலும் துணை, 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 வேலும் மயிலும் துணை. ஆறு முறை இதை சொல்கிறீங்க. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயர்வாய், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால், பூமேல் மயல் போயர மெய்ப்புணர்வீர், பூமேல் மயல் போயர மெய்ப்புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீரினியே. விழிக்கித் துணை திருமன்மலர் பாதங்கள், மெய்மெகுன்றா மொழிக்கித் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னீர் தோளும், பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே. கால் மாறி ஆடும் இறை கால் முளையாம் கந்தர் கை வேல் வகுப்பை கண்டு, நூல் மாறி வரத்தொகுத்து நோய் பில்லி பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி, வேல் மாறல் எனும் பெயரால் வகுத்தருளி, வள்ளிமலை மேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவு அரிய யந்திர மந்திர ஜபப் பயன் மிக்காமே. அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு அப்படின்ற பகுதியை திருப்புகழ் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து அருளிய வேல் மாறல் அப்படிங்கக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம இப்போ பாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேல் மாறலுடைய தன்மை என்ன, அந்த இதை ஏற்றி இறக்கி அதை எப்படி சொன்னால் நம்ம உடலில் என்ன மாறுதல் ஏற்படும் அப்படின்னு, மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு மூன்று வகையிலும் இந்த வேல் மாறல் நமக்கு உறுதுணையாக இருக்குது. ஒருவனுக்கு நடக்க முடியாத காரியம் ஒன்று இருக்குது, அவங்களால அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னா மணி, அந்த மணி வந்து எந்த மணியானாலும் இவனுக்கு கிரகசாரம் இருக்குது. ஒவ்வொரு நவகோள்களுக்கும் நவமணிகள் இருக்குது. நவமணி முதலிய நலமலாம் தரும் ஒரு திருமணி என்னும் செல்வ மாமணியே அப்படின்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமானார். நவமணி என்னும் அந்த நவ மணிகளினுடைய ஆற்றலையும் தரக்கூடியது, நினைத்தவை நினைத்தாங்கு எய்திட அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணி. சில மணிகள் அணிந்து கொண்டால் சில நோய் தாக்கம் நீங்கும். நீங்கள் கிரகசாரம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ உங்களுக்கு ராகதிசை நடக்குமா, நீங்கள் என்ன கல் போட்டுக்கலாம், கோமேத கற்கள் அது சிவப்பாக இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாதசை நடக்கு, அதனுடைய இருப்பிடம் சரியில்லை, நீங்கள் பவளம் போட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஜோதிட ரீதியில் ஒரு பரிகாரமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது வழி வழியாக வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் இதெல்லாம் பயன்பாட்டுக்குரியதாக உபயோகித்து வந்திருக்கிறாங்க. அதில் ஔஷதம் அப்படிங்கக்கூடியதாக மணி மந்திரம் ஔஷதம் மூன்றுமாக இந்த வேல் மாறல் செயல்படும் அப்படின்னு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை தொகுப்பு கொடுத்துருக்கிறார். இது எல்லாவற்றிலுமான உச்சம் என்னென்னா, அருணகிரிநாதர் எந்த யோக நிலையை நமக்கு விளக்க வந்தாரோ அந்த யோகத்தை தரக்கூடியது இந்த வேல் வகுப்பு. அந்த யோகம் என்னம்மா, நீங்கள் சொல்லி பாருங்கள். அது ஏற்றுதலும் இறக்குதலும் உடையது, பூரித்தல் ரேசித்தல் கும்பித்தல் உடையது. அதில் எப்படி பூரிக்கணும், எப்படி கும்பிக்கணும், எப்படி ரேசிக்கணும் அப்படிங்கக்கூடியதை நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம அந்த வேல் மாறலினுடைய பகுதி நமக்கு எங்கே அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய பகுதி, நேற்று நாலு ஸ்டான்ஸாவுக்கு நம்ம பொருள் பார்த்தோம். அதுதான் பொருளா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட ஒரு பொருள் இருக்குது. பிள்ளைங்க வந்து இப்போ படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். சில அன்பர்கள் சொல்கிறாங்க, ஆமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ நீண்ட பதிவு போடுறீங்களே யார் பார்ப்பான்னு சில அன்பர்கள் சொல்கிறாங்க. சில அன்பர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் அஞ்சு மணி நேரம் கூட பதிவு போடுங்க நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. பொத்தாம் பொதுவாக எனக்கு நான் இத்தனை மணி நேரம் சொல்லணுங்கிறது என்னுடைய திருவுள்ளம் அல்ல. காட்டுவித்தால் ஆரோருவார் காணாதாரே கண் நுதலாய் காட்டாக்காலை. முதல் பெருமான் வந்து உள் நின்று உணர்த்தினால் அவன் என்ன உணர்த்துறானோ அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய மனோபாவம். அவன் உணர்த்துகிற வண்ணம் நான் இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நினச்சிருக்கிறேன். இன்று ஐந்தாவது பாடலுக்கு நம்ம போகிறோம். வேலும் மயிலும் துணை, 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 வேலும் மயிலும் துணை. ஆறு முறை சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் சேவலோடு சேர்த்து சொல்லினாலும் சொல்லலாம்.
எனக்கு இதுதான் உள்வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம சேவல்னு சில புத்தகங்களில் போட்டிருக்காங்களே சொல்லலாமான்னு கேட்காதீங்க. நான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். கூறியது கூட குற்றமில்லை. இதில் வந்து ஆவருத்தி ரொம்ப முக்கியம். சொல்லி சொல்லி பண்ணி பண்ணி அப்படின்னா நம்ம மனதில் ஏறும். இப்போமே வரே வந்து சச்சிதானந்த சுவாமிகளே நமக்கு வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு என்ன காட்டி கொடுக்குறாரு, நீ இந்த இந்த விதம் வளைச்சி 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 சொல்லுப்பா, அது உனக்கு வந்து உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிதானே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நம்மளை வளைச்சி வளைச்சி சொல்ல சொல்கிறார். அப்போ இதை வளைச்சி வளைச்சி சொன்னால் வணங்கும் இப்பிறவி, அதாவது பிறவி வளைச்சி வளைச்சி வர்றது நிற்காது, வணங்கும் இப்பிறவி அப்படிங்கிறாரு. பிறவி மீண்டும் மீண்டும் வர்றத மணிவாசக பெருந்தகை வணங்கும் இப்பிறவி அப்படிங்கிறார். நமக்கு பிறவி வணங்கி வராது, மீண்டும் வணங்கினா வளைச்சி வளைச்சி வர்றது அப்படி வணங்கி வராது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் இன்றைய பதிவுக்கு ஆன பதிவாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேலும் மயிலும் சொல்லிட்டு நாம் மீண்டும் அந்த பாடலை சொல்ல போகிறோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதை முதல்ல சொல்லிக்கிறோம். 12 முறை நான் இதுலேயே 12 முறை அப்படியே சொல்லிகிட்டு இருந்தோம்னா நேராகுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே வந்து சில பாடல்கள் சொல்லும்போது அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. எப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சில மந்திரங்களை சொல்கிறீங்க, அப்படி சொல்ல எடுக்கும்போது அவசரமாக உங்களுக்கு ஒரு தகவல் யாரோ வந்து பரிமாற்றம் பண்ணுதாங்க, நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் பரபரப்பான செய்தி, தவிர்க்க முடியாத செய்தி, உங்கள் வீட்டிலையோ உறவினர்களோ யாரோ வந்து படப்படன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறீங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், லலிதா திரிதசி திரிசதி அப்படின்னு 300 வரிகள் கொண்டதை இது படிக்க முடியலை அப்படிங்கும்போது அவசரமாக எந்திரிச்சிட்டீங்க, அதில் 300 பாடல் அதில் படிச்சுக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ராம ராம ராமைதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது 2-3 வரிக்குள்ளே முடிஞ்சிடும். பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னதாக அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாடலை சொல்லிவிட்டு சகஸ்ரநாமம் முற்றுப்பெறலை, நம்ம எந்திரிச்சிட்டோம், வேறு வழி கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை, மீண்டும் போய் சொல்ல முடியாதுன்னா இதை சொல்லி நிறைவு பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். வந்தவங்களை அனுப்பிச்சிட்டு போய் இந்த பகுதிகளை, 2 வார்த்தை தானே ராம ராம ராமேதின்னு, அதை சொல்லிவிட்டு நம்ம வந்துடலாம். சகஸ்ரநாமதுல்யம் அப்படின்னு அது 1008 நாமத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னதாக இந்த வரலாறு. இது மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்தீங்கன்னா 300 பாடல், எனக்கு 1008 சொல்லுக்கு அவகாசம் இல்லைப்பா, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஏன்னா அவசர செய்தி, அப்போ இதை சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிடலாம். இதுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் உண்டு, சில பாடல்களுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. அப்போ என்ன, முதலிருந்து தொடங்கணும். இப்போ நான் வந்து 48 நாள் நான் வந்து வேல் மாறல் படிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கிறேன். இடையில் சில பல சந்தர்ப்பங்களால் எனக்கு அதை சொல்ல முடியலை. அப்போ மீண்டும் 1வது வகுப்புலேருந்து வேல் மாறல் இங்கே தொடங்குங்க, 48 நாளைக்கு அதில் அப்படி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அன்றைக்கு மட்டும் எனக்கு சொல்ல முடியலை அப்படின்னா காலையில் சொல்ல முடியாததை சாயங்காலம் 1வது வகுப்புலேருந்து தொடங்கி சொல்லுங்கள். அது 35 நிமிஷம் 40 நிமிஷம் நம்ம சொல்லக்கூடிய ராக தாளங்களுக்கு ஏற்ப. இப்போ நம்ம வந்து பிராணாவோடு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆகும். அப்போனா நீங்கள் வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னு சங்கல்பம் வச்சுருந்தீங்கன்னா வேல் மாறலை மிதில் மீண்டும் 1வது வகுப்புலேருந்தான் தொடங்கணும். சில இதுக்கு எக்ஸப்ஷன் சொல்ல முடியாது. அதனால் அண்டப்பகுதி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தம் போட்டு சொல்கிறீங்க, இடையில நிறுத்திட்டீங்க திருண்ட பகுதியை, நான் 108 முறை சொல்லி நான் வந்து அந்த யோக கனலை நான் எனக்குள்ளே பாய்ச்சணும். அண்டப்பகுதியில் உள்ள மந்திர ஆற்றல் மிக்க இந்த சொற்கள் வந்து இடையில் எந்திரிச்சிட்டீங்க, மீண்டும் 1வது வகுப்புலேருந்து தொடங்குங்க. அந்த மந்திர சொற்களை உங்கள் உடலுக்குள்ளே ஏற்றுறதுக்கு இவைகள் நம்ம உடலில் ஔஷதமாக மருந்தாக நின்று செயல்படுகின்றது, யோக கனலாக நின்று செயல்படுகின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்மளுடைய உடல் நிலையையும் மனநிலையையும் மாற்றி அமைத்து கொண்டால் மட்டுமே நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா? அதனால் நீங்கள் திடுதுப்புன்னு நாம் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவதுக்கு முன்னால் எப்போவுமே மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் பத்தியமும் தெரிஞ்சுக்கணும். இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கான பத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, இப்போ ஏலப்பிள்ளைக்கிழங்குன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, அது வேறு ஏரியாவில் புச்சிக்கிழங்கு வேறு என்னமோ சொல்கிறாங்க, இங்கே வந்து கப்பக்கிழங்கு அப்படி இல்லைனா ஏலப்பிள்ளைக்கிழங்கு அப்படின்னு 7 இலை இருக்கும் அதில், அதனால் 7 இலை பழக்கிழங்கு அப்படின்னு பேர்.
அது சாப்பிடும்போது திப்பிலி சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடும்போது திப்பிலி சாப்பிடக்கூடாது, இப்படி சில இஞ்சி பூண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா செய்யும், வயிற்றுக்குள்ளே ஏதோ புரட்டுங்கன்னு சம்டைம்ஸ் வாந்தி வரும், சம்டைம்ஸ் பேந்தி வரும். இதெல்லாம் வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால், இதெல்லாம் சத்துணவு நமக்கு தெரியுது, அது சாப்பிட்றதுக்கு முன்னால் நாம் அதுக்கான பத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு அதனுடைய ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்தினார்களோ அதை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வாறான இதில் தான் நான் வேல்மாறல் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் நேரம்தான் எடுத்துக்கும், யாருக்கு முடியுதோ அவங்க அதை பின்பற்றுங்க. இல்லைம்மா எனக்கு வேல்மாறல் படித்தேன் ஒன்றுமே நடக்கலை, அப்படி வருவாங்க. வேல்மாறல் படித்தம்மா எனக்கு ஒன்றுமே நடக்கலை, சொல்ல வேண்டிய முறையில் சொன்னீங்களா குழந்தைங்களா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அது சாத்தியம் எங்களுக்கு சாத்தியமாம்பாங்க. நான் என்னமோ இதில் பெரிய மனமடங்கும் திறத்தினில் ஒரு இடத்துல இருந்து அண்டை சராசரித்து வகுத்து பிடிச்ச மாதிரி ரொம்ப எஸ்கேபிசம், எனக்கு முயற்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி நழுவிக்கிறது இது. அது சாத்தியம் இல்லை குழந்தைங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படி சொல்லணுமோ அப்படி. மனம் எல்லாருக்கும் உடனே அடங்கிறாது, ஆனால் நீங்கள் 48 நாள் சொல்ல வரும்போது, இப்போ நீங்கள் பிராண இயக்கத்தோடு நான் வந்து சொல்கிறத நீங்கள் சொல்ல வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அதிர்வடைந்து அந்த அதிர்வுகள் மூலமாக உடல் நோயும் தீரும், மனநோயும் தீரும், உணர்வு நோயும் தீரும். இப்போ நீங்கள் வேலும் மயிலும் துணைன்னு இந்த காதில் அப்படி வச்சுக்கிட்டு 6 முறை சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நேராக இதுக்குள்ளே நுழையிறீங்க. எப்படி நுழையிறீங்க, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன். அவன் மலைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய விருத்தன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அவன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன். அவன் திருத்தணியில் இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ இல்லை குழந்தைங்களா, என் உளத்தில். யார் இதை சொல்கிறாங்களோ அந்த உறுதிப்பாடு இருக்கணும். அப்போ அவனை சுமக்கிற இந்த உள்ளத்துக்குள்ளே இந்த குப்பைகளை சுமக்க முடியுமா? என் உளத்தில் உரை கருத்தன் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன். என் உளத்தில் உரை கருத்தன், இவங்க இதை செஞ்சிட்டாங்க, அவங்க அதை செஞ்சிட்டாங்க, நமக்கே அருவறுப்பாயிடும். சோ இவ்வளோ நேரமும் பேரண்ட நாயகன் இருந்த உடம்புக்குள்ளே இந்த குப்பையை போட்டு சுமந்துட்டோம், எனது உளத்தில் உரை கருத்தன். அவன் என்னை ஆட்படுவதற்காக, என்னை ஆட்கொள்வதற்காக வேண்டி வந்தான். ஆட்படித்து இந்த திருமாறலையும் எனக்கு வேல்மாறலையும் எனக்கு செஞ்சிருக்கிறான். இந்த வேல்மாறல் என்னை பண்படுத்துவதற்காக வேண்டி இறைவனால் எனக்கு அருளி செய்யப்பட்ட ஒரு குடை அப்படின்னு நீங்கள் நினைக்க வரும்போது, ஏமா திருத்தணியில் போய் எங்கம்மா போய் கும்பிடு, திருத்தணி உடம்பு தான்யா திருத்தணி, அவன் உளத்தில் உரை கருத்தன். அவன் எங்கேயோ திருத்தணி மலையில் வள்ளி சேனாதிபதி சமயதரான், இங்கே இப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா இங்கே இந்த வள்ளி அந்த இடப்பக்கம் சேனாதிபதி, இங்கே சேனா அதாவது தெய்வ சேனை, தெய்வ சேனை, அதுக்கடுத்து முருகக்கடவுள், அதுக்கப்புறம் வள்ளியம்மா, அப்படி இருக்கிறாங்க திருத்தணியில். அது அப்படியே நீங்கள் நடந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம். கூட்டம் இல்லாத, இப்போ எப்படி இருக்கோ கூட்டம் இல்லாத, நான் போயிருக்கும் போதெல்லாம் கூட்டமே இருக்காது, ரொம்ப சுற்றி சுற்றி வந்து பார்ப்பேன் அந்த இடங்களில். அதுவும் சுவாமி மலையிலேயும் நான் போயிருக்கும்போது எப்போவுமே கூட்டம் இருந்ததில்லை, அப்படி ஒரு அற்புதமான நேரங்கள் அவைகள்லாம். அப்படி பார்த்துட்டு வரும்போது, ஐயா நீ இங்கே இருக்கதா சொல்லிங்களே, என் உளத்தில் தானம்மா இருக்கிற, என் உளத்தில் தானே இருக்கிற, நீ திருத்தணியில் இருக்கன்னு நான் உன்னை பார்க்க வந்தேன், ஆனால் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார்லப்பா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அவன் மலை விருத்தன். ஜென்ம ஜென்மாவா விருத்தன்னா முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள், அவன் ஜென்ம ஜென்மாவா உயிர்கள் தோறும் தொடர்ந்து வருகின்றான். மலை விருத்தன் முதியோன் அப்படின்னு பேர், அவன் முதியோன்னா கிழவனா, அவனுக்கு பேர் குமரன்னு பேர், இளமைன்னு பேர், அழகுன்னு பேர், இவைகள்லாம் என்றும் குன்றாத வடிவமுடையவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தோல் சுருங்கும், 70 வயசு ஆயிடுச்சுமா அவங்களுக்கு, பார்த்தாலே தெரியுது என்ன தலை நரைச்சிருச்சு, தோல் சுருங்கு, நமக்கு சுருங்கும், அவனுக்கு சுருங்குமா? மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன், அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டீர்களேயானால் எனது உளத்தில் என் உள்ளத்துக்குள்ளே நிற்கிறான்ல, நான் வேறு எந்த குப்பையை சுமக்கணும்? ஏம்மா வேலை பார்க்கணும் இல்லை, ஆஃபீஸில் 2 அடி போட்டுருவாங்கள்ல, நீ போய் நில்லு ஆஃபீஸுக்குள்ளே, அவன் வந்து வேலை பார்த்து தருவான் நமக்கு. அவன் அப்படி யாருக்காவது வேலை பார்த்து தந்திருக்கான், கோடானு கோடி ஜனங்களுக்கு அவன் வேலை பார்த்து தந்திருக்காங்கன்னு. அப்போ அடியவர் பெருமையாகத்தான் இது வரும், ஆண்டவன் பெருமைன்னு நான் சொல்லுவேங்காட்டி, அடியவர் பெருமையாகத்தான் இது வருமே தவிர ஆண்டவன் பெருமையாக வராது. நம்ம சங்க அன்பர் ஒருத்தங்களுக்கு முருக பக்தர், ரொம்ப தீவிரமான முருக பக்தர், சின்ன வயசில் 6 வயதுலேருந்தே இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க,
ஜர்சி கவசம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, இன்னும் என்னென்ன கந்தன் பேரில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அவங்க படிச்சுட்டு தான் அவங்க வந்து 11 மணி ஆயிரம் அவங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு விரதம், அது அவங்களுடைய சிரத்தை அவங்களுக்கு இறைவன் அருள் பாலிக்கிறான். அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, என் கண் முன்னால் விநாயக கடவுள் வந்து காட்சி கொடுத்து கையில் ஒரு அதாவது ஒரு கும்பம் வச்சு அதில் மாவிலை தோரணை எல்லாம் வச்சுருக்கு, அந்த இதில் காட்சி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. நான் எந்த கோயிலுக்கும் போனேன், ஒரு கோயிலையாவது அந்த மாதிரி கோலத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கட்டாயம் நானே ஒரு 4-5 கோயிலில் பார்த்துருக்கேம்மா, இப்போ உனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு நினைவில் வரல, உன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீ போகிற இடத்துல உனக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போதைக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னால் காலகஸ்தி போயிட்டு வந்தாங்க. அம்மா நான் அந்த இடத்துல வந்து அந்த சிலையப்பா அந்த திருவுமேனி, அதுக்கு பேர் நம்ம எல்லோரும் வந்து இறைவனுடைய திருமேனியை சிலாரூபம் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம திருமேனி வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சொல்வார், சில கருத்துக்கள் அவர் சொன்னது எனக்கு அப்படியே தச்சிருச்சு. அவர் சொல்வார், இப்போ இந்த உடம்பு எதாலானது, ரத்தம் அஸ்தி மாமிசம் இதாலான பிண்டம் பஞ்சபூதங்களாலானது, இதை வெட்டினோம்னா நிணநீர் வரும், தசை வரும், ரத்தம் வரும், அப்படி தானே? அப்போ நம்ம இப்படி போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏ தசைப்பிண்டமே இங்கேவா, ஏன் மாமிச பிண்டம் எங்கேவா, ஏன் ரத்தம் எங்கேவான்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு திருநாமம் விட்டு அதை வச்சு தானே சொல்கிறாங்க. இந்த உடலுக்குள்ளேயே இறைவன் இருந்து நம்மளை இயற்கை நடக்க வைக்கும்போது பஞ்சபூதத்தாலான திருமேனியில் இறைவன் இருக்க மாட்டானா? உங்களுக்கு ஏன் அதை திருமேனின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். உண்மையிலே அதெல்லாம் எனக்கு ஒரு 20-25 வயசுல ரொம்ப தைத்த பகுதிகள், மனதை மிகவும் தைத்த பகுதிகள். அப்போ நம்மளை வந்து கூப்பிடுறது எப்படி, ஏன் மாமிச பிண்டம் இங்கே வானா கூப்பிட்றாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சு அதை அழகாக சொல்லி கூப்பிட்றாங்கல்ல. அப்போ அந்த திருமேனி வந்து மிகப்பெரிய திருமேனி. அந்த திருமேனியில் வந்து திருத்தணியில் உரைவமன் என் கருத்திலும் உரைகின்றான், என் உளத்திலும் உரைகின்றான், உளத்தில் உரை கருத்தன் அந்த. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாலே என்னமோ ஜஸ்டிக்கு அவங்க திருச்செந்தூர் போனாங்க அந்த அன்பர், போயிட்டு அங்கே வெயில் உகந்தநாதர்னு ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு அங்கே வந்து விநாயகர் கடவுள் கையில் கும்பத்தை வச்சு என்னை வாமான்னு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்ததுமா, இந்த 6 நாள் நான் இருந்த இந்த பக்திக்கே இறைவனை வந்து எனக்கு இந்த கருணை பண்ணாம்னா அருணகிரிநாதருக்கு என்ன கருணை பண்ணியிருக்க மாட்டான், மற்ற ஏனைய அடியவர்களுக்கு என்ன கருணை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப தேம்பி தேம்பி என்கிட்ட அழுது அவங்க என்னை கூட்டிருப்பாங்க பலருக்கு எனக்கு கிடைக்கல மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தாங்க. இறைவன் வந்து ஒவ்வொரு அடியவர்களுக்கும் ஒரு திருவிழாடல் பண்ணுறான், நமக்கு அது சொல்ல தெரியலை, அனுபவிக்க தெரியலை. நம்மளுடைய இதெல்லாம் சாமி கும்பிட்ற நேரம் சாமி கும்பிடுதான், அதுக்கப்புறம் உயர உயர பறந்தாலும் அந்த கழுகோடைய உள்ளத்துக்குள்ளே கீழே கிடக்க மீன் குஞ்சு கோழிக்குஞ்சு அப்புறம் இவைகள் தான் தென்படும். அது மாதிரி ரொம்ப மந்திரம் சொல்கிறோம், அது பண்ணுறோம், அப்புறம் கீழே வந்துடும். அதை தான் வந்து பேரண்ட நாயகன் வந்து நீ உளத்தில் உரை கருத்தல், அவன் மலை விருத்தன், அவன் வந்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே நிறைஞ்சு நிற்கிறான், உளத்தில் ஒரு கருத்தன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். என் கருத்தே அவன் கருத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது வேறு கருத்து என்ன வந்துட முடியும் நம்மகிட்ட? அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைய இது வந்து இன்றைக்கு நான் இந்த பாடலுக்கு ஒரு புதிய கருத்தாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். நேற்றைக்கு சொன்னதை விட இறைவன் வந்து நீங்கள் அனுபவிக்க அந்த அந்த வரிகள்லேருந்தே உங்களுக்கு புதிய அந்த ஒரு கோடுக்கு கூட என்கிட்ட எங்கிட்ட இறைவன் பேசிய பேச்சுக்கள் அசரீரியாகவோ அல்லது சரீரியாக ஒளிவண்ண திருமேனியோ வந்து பேசுகிறது மொத்தமாக நான் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 1 பேஜு கூட வராது, எழுதி பார்த்தேன்னா 1 பேஜு கூட வராது. ஆனால் உள்ளுதோறும் உள்ளுதோறும் தெள்ளமுத ஊரலாகி திட்டிக்கும், அவன் உள்ளுதோறும் தெள்ளமுத ஊரலாக எங்கிட்டேருந்து தெத்திக்கிறான். அந்த ஒரு கோடுக்கு ஒரு கதை சொல்லுவான், சைடு கோடுக்கு ஒரு கதை சொல்லுவான், அமருகங்கக்கூடிய ஒரு அந்த ஹாவுக்கு ஒரு கதை சொல்லுவான், மானாவுக்கு ஒரு கதை சொல்லுவான். வேத மந்திர துவனி அது, அது ரிக்வேதத்தில் எந்த இடத்துல வருதுன்னு அவன் கதை சொல்லுவான். எனக்கு அது நான் வேதமெல்லாம் படித்ததில்லை, அவங்க வேதம் படிக்கிற குலத்தில் பிறந்தவங்களுக்கே வேதம் படிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. நான் எனக்கு என்ன அருகதையை தந்துட போகிறான் இறைவன் வந்து, நான் வேதமெல்லாம் நான் படித்ததில்லை, ஆனால் எனக்கு வேதத்தை அவனே சொல்லி கொடுத்தான். இது எந்த வேதத்தில் எந்த இடத்துல எத்தனாவது வரியில் வருதுன்னு கூட சொல்லி கொடுத்தான்.
எனக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியலை குழந்தைங்களா. முடிந்தவரை நான் வந்து எனக்கு இந்த இந்த பாடலுக்கு உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருதுன்னு நான் நினைப்பேன். அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்ல முயற்சிக்கிறேன். இறைவன் என் உள்ளென்று உணர்த்தட்டும். இப்போ நம்ம வந்து இன்றைய படமாக நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா பனைக்கை முகம் முகப்படம். பனைக்கை முகப்படம் கரட மதம் பனக்கை முகம் கரட மதம் தவளகஜ கடவுள். இப்போ இதில் யாரை சொல்கிறாரு? தவளகஜ கடவுள் பதத்தியிடும் நிகழத்து முனைதெறிக்க வரமாகும். இறைவன் வந்து ஒரு வரம் அருளியிருக்கான். என்ன வரம் அருளியிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. பனக்கை முகை முகப்படம். பனக்கைனா பனை மரத்தினுடைய உருவம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இறைவனுடைய யானையுடைய தும்பிக்கை பனக்கை முகம். யானையுடைய தும்பிக்கை பனக்கை மாதிரி இருக்கு, பனக்கை முகம். அதுக்கப்புறம் கரட மதம். கரட மதம்னா யானைக்கு வந்து கண்ண மதம், கபால மதம், சுண்ண மதம் அப்படின்னு மூணு மதம் இருக்குது. கன்னத்தில் ஒரு மதநீர் வரும், கபாலத்தில் ஒரு மதநீர் வரும். அது வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை இனவிருத்திக்காக வேண்டி தேடும்போது சுண்ண மதம்னு பீஜ மதம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, சுண்ண மதம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு மத நீர் வரும். இது வந்து யாரை பற்றி நான் சொல்லுதேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பனக்கை முகம் பனக்கை முகப்படம். அந்த அந்த யானைக்கு முகப்படம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் திருக்கோயில்களுக்கு யானை வரும்போது முகப்படம்னு நல்ல சித்திர வேலைப்பாடு நிறைஞ்ச அந்த அந்த கருவண்ண திருமேனிக்கும் இந்த சிவப்பு நிறத்தில் கலர் கலராக பூ வரைஞ்ச இந்த அந்த திரைச்சேலைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை அவர் வர்ணிக்கிறாரு. பனக்கை முகம், அப்புறம் வந்து பனக்கை முகப்படம், அந்த தும்பிக்கை உடைய அந்த முகத்தில் படமாக சித்திரமாக வேலைப்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த துணிகள் பதிச்சிருக்க அலங்கார திருமேனி உடையது. அது யாருன்னா பனக்கை முகப்படம் கரட மதம், மூன்று மதங்களை உடையது அந்த யானை. அது யார் அப்படின்னு சொன்னால் தவளகஜ கடவுள். தவளம்னா வெள்ளை நிறம். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் கருப்பு நிற யானை தானே பார்க்குறோம், வெள்ளை நிற யானை யாருக்கு இருக்குது? ஒன்று ஐராவதம் அப்படின்னு யாருடைய யானையாக இருக்குது? இந்திரனுடைய யானையாக இருக்குது. ஐராவனம் அது வெள்ளை நிறந்தான். அது யாருடைய யானையாக இருக்குது? சிவபெருமானுடைய யானையாக இருக்குது. இப்போ நீங்கள் சில திருக்கோயில்களில் யானை குலதெய்வம் கோயிலுக்கு யானை தான் வந்து வாகனமாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்றும் வாகனம், சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க, அதில் யானை வாகனம் இருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து இதுவர் வந்து ஐராவதத்தை சொல்கிறார். யார் ஐராவதங்கிறது? இந்திரனுடைய யானை. அதை சொல்கிறாரு. பனக்கை முகபடம் கரட மதம் தவளகஜ கடவுள், வெள்ளை யானையோடைய கடவுள். அது யார்? இந்திரன். தவளகஜ கடவுள் படைத்த விரல், தவளகஜ கடவுள் பதத்துயிடு, அவர் பாதம், பதம்னா கால், அவர் பதத்துயிடு நிகழம் முனை தெரிக்க வரமாகும். எப்போவுமே வந்து பதத்துயிடும் நிகழம், நிகழம்னா விலங்கு, அதை வந்து அந்த விலங்கு பூட்டி வச்சுருக்கிறாங்க. யாரை? இந்திரனை. ஏன் விலங்கு பூட்டி வச்சுருக்கிறான்? இது வந்து சூரன் கதை. இதோடு தொடர்புடைய நான் ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், இதானே எவ்வரி ஆக்ஷன் தெரிஸ் ஆன் ஈக்குவல்னு ஆப்போசிட் ரியாக்ஷன். வள்ளுவர் ரொம்ப சிம்பிளாக முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டார் அவர். இவன் வந்து எந்த பெண்ணையும் தன் வசமாக்கிக் கொள்வதில் ரொம்ப தீவிரமானவன் கஜக்கடவுள். இவன் தேவேந்திரன் வந்து சொல்கிறாரு. பனக்கை முகப்படம் கருட மத தவளகஜக்கடவுள் பதத்துயிடும் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும். அந்த கால் விலங்கு போட்டிருக்காங்கள்ல, அந்த விலங்கில் உள்ள பூட்டு இருக்குமில்ல, விலங்கை பூட்டுதை பூட்டு, அந்த இதில் வந்து இவருங்கிருந்து ஒரு சின்ன நுனி அந்த இதில் பட்டுச்சான். பட்ட உடனே அவன் எந்த சூழ்நிலையில் அங்கே போயிருந்தான் அப்படிங்கிறத நீங்கள் இதில் நம்ம இவருடைய கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கருத்தில் நின்று
இவர் வந்து எந்த சூழ்நிலையில் இவர் சிறைப்பட்டார் அப்படிங்கக்கூடிய கதையை தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்படி வரக்கூடிய இடத்துல நம்ம கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கந்தபுராண கதையினுடைய சாரம் நமக்கு உள்வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கந்தபுராண கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. இது எந்த இடத்துல சொல்ல வராரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்னா, முருகக்கடவுள் வந்து இங்கே வந்துட்டார், திருச்செந்தூர் எல்லைக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது அகஸ்திய முனிவர் வந்து இவருடைய வரலாற்றை சொல்கிறார். யாருடைய வரலாற்றை? இந்திரன் சிறைப்பட்ட வரலாறு, தேவர்கள் சிறைப்பட்ட வரலாறுன்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து இவங்களெல்லாம் ஒடுக்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க வரம் வாங்கி வந்தது. யார் வரம் வாங்கி வந்தது? தேவர்களெல்லாம் போய் அவன் காம தகனம் பண்ணி காமேஸ்வரன்ட்டேருந்து வரம் வாங்கி முருகக்கடவுளை வர வச்சு அவர் திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டார். அப்போ வந்து இங்கே என்ன நடக்கு, சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அகஸ்தியர் வந்து இவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுடைய வரலாற்றை சொல்கிறாரு. மிகப்பெரிய நீண்ட வரலாறு, நம்ம அதை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம், இதில் கந்தபுராணத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நரேட் பண்ணுறேன். சுரசை அப்படின்னு அசுரேந்திரனுடைய மனைவி அஜமுகி அப்படின்னு பேர். அவளுக்கு சுரசைன்னு ஒரு மகள் பிறக்கிறா. அந்த சுரசை வந்து வந்து யாரை கூடுறா? கசியப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு முனிவரை கூடுறா. எதுக்காண்டி கூடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரேந்திரனுடைய அந்த மகள் வந்து அவள் அம்மா சொல்கிறா, இந்த உலகம் முழுசும் அசுரர்கள் உலகமாக இருக்கணும். இப்போ நம்மளும் அந்த உலகத்தில் இருக்கணும்னு தானே குடி கூத்தியா, அப்புறம் வந்து சும்மா இருந்து சாப்பாடு போடுறது எல்லா செட்டப்பும் நமக்கும் அப்படி தானே. ஏன்னா இந்த உலகம் என் வசமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? உங்களையெல்லாம் சிந்திக்க விடக்கூடாது. நீங்கள் சிந்தனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவு வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் சிந்திக்காமல் இருக்கேன்னா உங்களை வந்து சதாவும் குடியிலே நான் வச்சுருக்கணும். இப்போ அப்படி தானே நடக்குது. அதை வந்து எங்கேருந்து பிடிச்சிட்டாங்க? ரொம்ப வீரத்தவம் பண்ணின அசுரேந்திரன்ட்டேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அசுரனுடைய அந்த அசுரேந்திரனுக்கும் அசமுகிக்கும் பிறந்த மகள் சுரசை கசியப்பரை மயக்கி அவள் மூலமாக கசியப்பர் எப்படிப்பட்டவர்? தன்னை மறந்து தன் நாமம் கட்டி தலைவன் தாழ்பட்டு மோனத்தவம் இயற்றிய முனிவர்னு வர்ணிக்கிறாரு கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி மோனத்தவம் இயற்றிய முனிவர் முன்னால் இரவும் பகலும் வந்து ஆடுறோம். கொஞ்சம் கண்ணை முடித்து பார்க்குறாரு, கண்ணை முடிக்க தொட்டே இருமின் துரியத்தை, துரியத்தை தொட்டி இல்லைன்னா நம்ம ஸ்லிப் ஆயிரும். அதுக்கு தான் எல்லா அருளாளர் பெருமக்களும் துணைக்கான ஒரு ஒன்று வச்சுக்கோடா கண்ணு. மனம் சலனம் வரும்போது கல்லூன்னு விரும்பினால் மகங்கள் செய், காமத்தின் மனதானால் கொள்ளும் பெண்டிரோடு கலவி செய். யாருமே நீங்கள் கல்யாணம் முடிக்காதீங்க, பிள்ளைப்படாதீங்கன்னு சொல்லலை. நியாயமாக தர்ம நியாயமாக நடந்துக்கோ. கண்டவ பின்னாலெல்லாம் நீ சுற்றிக்கிட்டே தெரியும், கண்டவ மண்டாட்டி பின்னாலெல்லாம் நீ சுற்றிக்கிட்டே தெரியுதுக்கு, நீ விலங்காடா, இது மாதிரி நெறியா வாழடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விளக்குறது தான் இந்த பாடல். இந்த ஒரு பாடலுக்கு தான் இன்றைக்கி விளக்கமே ஓடும் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் வந்து அவள் வந்து சுரசை வந்து ஆடின உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் அவருடைய மோனத்தவம் தாக்கு பிடிச்சிது. இந்த தவம் வந்து நாம் வந்து இறைவனை சரணடைந்து பண்ணுற தவமாக இருந்தால் எவர் வந்தாலும் நம்மளை அசைச்சிக்கிட முடியாது கண்ணு. அப்பர் சுவாமிகளை வந்து அசைக்க முடிஞ்சிச்சா? முடியலை. சிவபெருமானே வந்தார், ஐயா இங்கே எங்கே வந்தேன், உன் கைகாலெலாம் ரத்த வடியுது, இந்த ரத்த வடித உடம்ப கொண்டுட்டு நீ எங்கே போகிற, எங்கே போகிற? கைலாயம்மா, கைலாயம்மா 80 வயசில் கைலாயம் வரக்கூடிய வயது. அதெல்லாம் இப்போ பாளையத்தில் இங்கே வயது பருவத்தில் நீங்கள் கைலாயம் அங்கங்கே போயிட்டு வருவீங்களா? இப்போ இவ்வளோ வயசுக்கு பிற வர போயா போயா அப்படிங்க. ஏய், அக்கமணி மாலையும் இந்த வேடமும் ருத்ரமும் இந்த தவ வேடம் பூண்டு இருக்க உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாயா இது? நான் போனால் போகிறேன், போகாட்டி போகிறேன், எப்படினாலும் ஒன்று தானே. போனாலும் இறைவன் திருவடி தான் எனக்கு, போகாட்டி இறைவன் திருவடி தான். ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் உடல் கொண்டு மேலே. நான் போகமாட்டேன், அந்த உறுதிப்பாடு இருந்துச்சு. இவர் திரும்ப இங்கே வந்து உளவாரப்பணி செய்யும்போது எந்த பெண்ணாவது இவரை மயக்க முடிஞ்சிச்சா? இல்லை, மயக்க முடியலை. ஏன்? சரணாகதி, சரணாகதி. அந்த சரணாகதி இருக்கிறவங்க, ஐயா என்கிட்ட உன் குண்டெல்லாம் எதையும் செலுத்தாத தங்க, நான் பாவப்பட்ட பிள்ளை கண்ணு, என்கிட்ட வந்து நீ செலுத்தினேன்னா நான் இன்றைக்கி இதே உறுதிப்பாடோடு நான் சொல்வேன்,
பேரண்ட நாயகனுடைய கருணையால் நான் வந்து இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாத்தாச்சி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. என்னுடைய வழியில் அவங்க எந்த விதத்திலையும் அவங்க வந்து தடையாக அவங்க நிற்கவே இல்லை. எனக்கு இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப காலம் காலமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.